ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீலா மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, அரை கிலோ சீலா மீன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறோம். இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும், மசாலாலாம் எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு போகாது. இதை நம்ம 1-30 மினிட்ஸ் இப்படி விட்டுடலாம். நல்லா 30 மினிட்ஸ் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கடாயில் ஆயில் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக. இப்போ ஒவ்வொரு பீஸாக பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் பிரியலை, அப்படி அதில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா ஒவ்வொரு பீஸும் திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீலா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் எப்படி அப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயில் கலக்கலை. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது ரசசாதம், புளிக்குழம்பு, இந்த மாதிரி சைடிஷாக இதை தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வாவ், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.